அன்பார்ந்த சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் நான் கமல செல்வராஜ் மீண்டும் இந்த புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு என்ன தகவலோடு உங்களிடத்தில் வந்திருக்கின்றேன் மிக மிக மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு தகவலை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் கடந்த ஐந்து மாதங்களாக நாம் எல்லோரையும் இந்த உலகத்தையே முடக்கி போட்டிருக்கக்கூடிய கொரானாவுக்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த ஐந்து மாதங்களாக ஒவ்வொரு நாடும் கொரோனாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது நம்முடைய இந்தியாவும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று கொரோனாவுக்கான தடுப்பூசியை கண்டுபிடித்து வெளியிடுவோம் என்று தகவலை நமக்கு சொல்லியிருந்தார்கள் நாமும் அந்த எதிர்பார்ப்பிலேயே இருந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்னும் அதற்கான முடிவுகள் சரியாக அந்த பரிசோதனைகள் நடத்தி அதனுடைய சரியான ரிசல்ட் கிடைக்காததன் காரணமாக இன்னும் சில மாதங்கள் கடந்து போகும் என்கிறது தான் நம்முடைய நாட்டில் இன்றைக்கு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் ரஷ்யா நாடு எல்லா நாடுகளையும் முந்திக்கொண்டு அது ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்திருக்கிறது அதை அதனுடைய அதிபர் மரியாதைக்குரிய புடின் அவர்கள் அதை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை சாதாரணமாக அவர் வெளியிடவும் இல்லை எப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கடந்த இரண்டு மாதமாக அதை பற்றியான முழுமையான பரிசோதனைகளை முடித்து அது மனித உடல்களிலும் செலுத்தி அதனுடைய பரிசோதனைகளை எல்லாம் முடித்துவிட்டு தன்னுடைய ரஷ்ய அதிபருடைய மகள் சொந்த மகளுடைய உடம்பிலேயே அதை பரிசோதனைக்காக செலுத்தி அதில் முழு வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் ரஷ்ய நாடு இந்த தகவலை இந்த மகிழ்ச்சியான இந்த உலக ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவலை என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் வெளியிட்டிருக்கின்றார்கள் இப்பொழுதே அந்த அந்த தடுப்பூசிக்கு உலக நாடுகள் ஒரு நூறு கோடி டோஸுக்காக என்ன செய்திருக்கின்றார்கள் ஆர்டர் செய்திருக்கின்றார்கள் ஒரு வருடத்திற்கு ஐம்பது கோடி டோஸ் தயாரிப்பதற்கான ஆர்டரும் உலக நாடுகள் அதற்கு வழங்கி இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நம்முடைய உலக சுகாதார நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சு மத்திய சுகாதாரத்துறையும் அதை வாங்குவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யா முதல் முதலாகவே இந்த கொரோனா தடுப்பு ஊசியை கண்டுபிடித்து அது தன்னுடைய பெருமையை இந்த நாட்டிற்கு நாட்டில் நிலைநாட்டி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாததாக இருக்கும் எந்த நாடாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் எந்த நாடு எந்த மாநிலம் என்பது அல்ல அல்லது யார் கண்டுபிடிக்கிறார்கள் என்பது அல்ல விஷயம் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு நம்முடைய நாடு எல்லா வகையிலும் கல்வியிலாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்திலாக இருந்தாலும் சரி தொழில்துறையிலாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அத்துணை நாடுகளும் மிக கடுமையாக பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவலை நமக்கு தரக்கூடிய நேரத்தில் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த நாட்டுக்கு நாம் தலை வணங்கி அவர்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த தடுப்பூசியை நம்முடைய நாட்டிற்கும் பயன்படுத்தி நாமும் அந்த கொரோனாவினுடைய தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடியதுதான் அறிவு உடையதாக இருக்கும் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலும் இந்திய நாட்டை பொறுத்தவரையிலும் நம்முடைய கொரோனாவினுடைய தாக்கம் என்பது ஓரளவுக்கு அது குறைந்து குறைந்தே வருகிறது இன்றைக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் கொரானா இந்தியாவில் கொரோனாவிலிருந்து குணமடையவர்களுடைய எண்ணிக்கை எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இறப்பு சதவீதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி பல முறை நமக்கு பேசக்கூடிய நேரத்தில் அவருடைய பேச்சிலிருந்து சொல்கின்றார் அதாவது பாதிப்பில் நாம் ஒருவேளை அதிகமாக இருந்தாலும் கூட அந்த இறப்பு சதவீதம் பிற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலெல்லாம் கணக்கிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய இறப்பு சதவீதம் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவல் பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் இறப்பு சதவீதம் குறைவாக இருக்கக்கூடியது நமக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தடுப்பூசி இன்றைக்கு ரஷ்யா கண்டிருக்கக்கூடிய கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த தடுப்பூசியை நாம் எல்லோரும் உலக நாடுகள் பயன்படுத்துவதற்கு தொடங்கிவிட்டது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து நாடுகள் போட்டி அமெரிக்கா உட்பட அமெரிக்கா ரஷ்யா எந்த நாடுகள் எல்லாருமே போட்டி போட்டுக்கொண்டே நம்முடைய இந்தியாவும் சேர்த்து போட்டி போட்டுக்கொண்டு தான் இந்த தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் இருந்தார்கள் என்றாலும் ரஷ்யா முத முதல் முதலாக அதை கண்டுபிடித்திருக்கிறது அதனுடைய வெற்றி முழுமையாக விட்டது என்று சொன்னால் இதுவரையிலும் நம்முடைய உலகம் முழுவதும் முடங்கிக் கொடுக்கக்கூடிய சு குறிப்பாக சொன்னால் நம்முடைய இந்தியாவில் முடங்கி கிடக்கக்கூடிய போக்குவரத்தாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளி அடைத்து கிடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி மூடியிருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் சரி அத்தனையும் திறந்து மக்கள் முழுமையாக இந்த ஊரடங்கிலிருந்து வெளியே வந்து ஒரு மகிழ்ச்சியான மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த தடுப்பூசி நமக்கு உதவியாக இருக்கட்டும் பேருதவியாக இருக்கட்டும் அதை நாம் அத்தனை பேரும் மனதார 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 வரவேற்போம் அதற்காக நாம் நம்முடைய அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் அதற்காக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த யூடியூப் சேனலுக்கு இதுவரையிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக இதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை போன்ற புதிய தகவல்களோடு வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி இது முழு ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு கூடவே இந்த தடுப்பூசி கண்டுபிடித்திருப்பதில் ரஷ்யா நாடு வெற்றி பெற்றிருக்கக்கூடியது எந்த வகையில் நமக்கு மனநிறைவை தருகிறது என்கிற ஒரு கருத்தை நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸுக்குள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுவது உங்களில் ஒருவனாக கமல செல்வராஜ்